Dear students, physical and chemical equilibrium, L and Vedi Samanalai, Padatanodaya, evaluate yourself, Tan Madipid Kanakur on the Pagaporo, first sum on the Walling on the book at Tuchanga, and the book on the book on the summer refer penate in the answers for Nga. Or equilibrium would the N equilibrium would the Granga, Fe 3 plus, plus SCN minus, gives Fe SCN. 2 plus, கொடுத்துருக்குறாங்க. இது மூணுமே எங்கே இருக்குன்னா ஆக்வா சொல்யூஷன் நீர் கரைசலில் இருக்குது. எஃப்இ த்ரீ ப்ளஸ்க்கும் எஸ்சிஎன் மைனஸ்க்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தொடக்க செறிவு கொடுத்துருக்குறாங்க. 1 × 10⁻³ மோலார் எஃப்இ த்ரீ ப்ளஸுக்கு, எஸ்சிஎன் த்ரீ மைனஸ்க்கு வந்து 8 × 10⁻⁴ மோலார் கொடுத்துருக்குறாங்க. ஈக்குலிபிரியத்தில் எஃப்இஎஸ்சிஎன் 2 ப்ளஸ் எவ்வளோ இருக்கணும், 2 × 10⁴ மோலார் அளவுக்கு எஃப்இ SCN 2 plus, அதாவது ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 × 10⁻⁴ மோலார் ப்ராடக்ட்டு இருக்குது. இந்த ஈக்குலிபிரியத்துக்கு கேசி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சமநிலை மாறிலி கேசி கேட்டிருக்கிறாங்க. இப்போது ரியாக்டன்ஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ் எஸ்சிஎன் மைனஸ் எடுத்துருக்கிறோம், தென் ப்ராடக்ட் எஃப்இ எஸ்சிஎன் 2 ப்ளஸ் எடுத்துருக்கோம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 1 × 10⁻³, 8 × 10⁻⁴ எழுதியிருக்கிறோம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் டி ஈக்குவல் டு ஜீரோ, தொடக்கத்தில் வினையினுடைய தொடக்கத்தில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இதனுடைய நம்பர் ஆஃப் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டோம்னா ஜீரோன்னு போட்டோம். இப்போ எவ்வளவு ரியாக்ட் பண்ணியிருக்கோன்னு எப்படி பார்க்குறது, இது ரெண்டு ரியாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்கு. எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கோ, எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, அவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்டில் என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, 2 × 10⁻⁴ மோலார் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கே 2 × 10⁻⁴ மோலார் அளவு ரியாக்டண்ட் நேருக்குனா டிக்ரீஸ் ஆயிருக்கணும். இப்போ இங்கே எவ்வளோ எடுத்துருக்கோம், 1 × 10⁻³ மோலார், 8 × 10⁻⁴ மோலார் எஸ்சிஎன் மைனஸ் எடுத்துருக்குறோம். இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கிறோம், இங்கே 2 × 10⁻⁴, இங்கே 2 × 10⁻⁴ குறைஞ்சிருக்கும். இப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 1 × 10⁻³ எப்படி எழுதிக்கலாம், 10 × 10⁻⁴ அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவர் ஈக்குவலாக இருந்தால் கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 10 × 10⁻⁴ எடுத்துக்கலாம். இப்போ 10 × 10⁻⁴ 2 × 10⁻⁴ போயிட்டால் ரிமைனிங் எவ்வளோ, 8 × 10⁻⁴. அதே மாதிரி 8 × 10⁻⁴ எவ்வளோ போயிடும், 2 × 10⁻⁴ போயிட்டால் மீதன் ரிமைனிங் என்ன இருக்கும், 6 × 10⁻⁴ வந்து இருக்கும். இது ஆல்ரெடி சொல்லிவிட்டு இவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுறது, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் மேலே எழுதணும். எது ப்ராடக்ட், எஃப்இ எஸ்சிஎன் 2 ப்ளஸ் ப்ராடக்ட், அது மேலே எழுதிட்டோம். ரியாக்டன்ஸ் எது, அது எஃப்இ 2 ப்ளஸும் எஸ்சிஎன் மைனஸும், அது வந்து இங்கே எழுதிட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒன்றுனால பவர் ஒன்று போட்டிருக்கிறோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சமநிலை செறிவுகள் வந்து பிரதிட்டோம். எஃப்இ எஸ்சிஎன் 2 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, 2 × 10⁻⁴. எஃப்இ 3 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, 8 × 10⁻⁴. எஸ்சிஎன் மைனஸ் எவ்வளோ இருக்குது, 6 × 10⁻⁴ போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ ஆகுதுன்னா 41.6 × 10⁻² அப்படின்னு வரும். அடுத்தது 2NO ப்ளஸ் ஓட்டு யூஸ் 2NO2, இப்படி ஒரு ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்குறாங்க. அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ, NO ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது, ஓட்டு வந்து ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. ஈக்குலிபிரியத்தில் சமநிலையில் வந்து ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்கும், 0.52 atm வந்து இருக்குது. கேபி வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ஓ ஓ டூ என்ஓ டூ மூணு எழுதிட்டோம். டி ஈக்குவல் டு ஜீரோ, ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலைன்னா, ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாதப்ப என்ஓ எவ்வளோ இருக்குது, ஒன்று இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஒன்று இருக்குது. என்ஓ டூ ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து ஜீரோ போட்டாச்சு. அடுத்து எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் எவ்வளோ இருந்தது, முதல்ல 1 atm இருந்துச்சு என்னுடைய பார்ஷியல் ப்ரெஷர், இப்போ எவ்வளோ இருக்குது, 0.52 இருக்குது. இப்போ ஸ்டாக்கியோமெட்ரி படி பாருங்கள், 2 NO மாலிக்குள் வந்து 1 O2 ரியாக்ட் பண்ணுது. அப்படின்னா O2னுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு குறையுதோ, அதை காட்டிலும் 2 times கான்சன்ட்ரேஷன் என்ஓவுக்கு குறையும். அல்லது ஓட்டுடைய பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ குறையுதோ, அதை காட்டிலும் 2 times பார்ஷியல் ப்ரெஷர் வந்து எதுக்கு குறையும்னா என்ஓவுக்கு வந்து குறையும். இப்போது என்ன, இது பாருங்கள், 1:2 ரேஷியோவில் இருக்குது, ஓட்டு 1 என்ஓ வந்து எவ்வளவு 2. அதனால் இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இது எவ்வளோ இருக்குது, 0.52 வந்து
ரிமைனிங்கில் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 0.52 கலைஞ்சி எவ்வளோ வரும், 0.48 அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனி, 1 ATM இருக்குது. ஈக்குலிபிரியத்தில் இனிஷியலாக ஈக்குலிபிரியத்தில் எவ்வளோ இருக்குது, 0.52. அப்போ எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கும், 0.48. ஓட்டோ கடலில் N1 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 2 times இருக்குது. அப்போ 0.48 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 0.96 வந்துடும். இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கும். இப்போ 1 ATMல் எவ்வளோ போயிடுச்சு, 0.96 போயிடுச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும், 0.04. இங்கே ஆக்சிஜன் 1 moleல 0.48 போயிட்டால் மீது எவ்வளோ இருக்கும், 0.52. அடுத்து NO2 பாருங்கள், O2 எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கோ அந்த கடலும் 2 times NO2 கிடைக்கும் அப்படி வச்சுக்கலாம். அல்லது NO எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கோ அதே அளவு NO2 கிடைக்கும். ஏன்னா இங்கே 2 NO 2 NO2, NO1னுடைய அளவும் NO2டைய அளவும் சேமாக இருக்கும் ரியாக்ட் பண்ண அளவு. O2 கடலில் எவ்வளோக்கும் 2 times இருக்கும். இப்போ O2 எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கு, 0.48. அது ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்கள், 0.96 வரும். அதே மாதிரி பாருங்கள் இங்கே NO எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 0.96. அப்போ அதே அளவு NO2 கிடச்சிருக்கும். அப்போ ரெண்டில் எதை வச்சாலும் போட்டுக்கலாம். O2 வச்சு போட்டால் 2 மல்டிப்ளை பண்ணி போடணும், NO வச்சு போட்டால் அதே அளவு வந்து போடணும். இப்போ வந்து ஈக்குலிபிரியத்தில் எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ பகுதி அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. கேபிக்கு என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். எதெல்லாம் ப்ராடக்ட்டு, NO2 ப்ராடக்ட்டு, NOO2 வந்து ரியாக்டண்ட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் NO2க்கு 2 இருக்குது, NOக்கு 2 இருக்குது. அதனால் பவரில் என்ன பண்ணிட்டோம், இங்கே 2 போட்டோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO2 பவர் 2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO பவர் 2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2. அந்த NO2னுடைய பகுதி அழுத்தம் பவர் 2, NO2 பகுதி அழுத்தம் பவர் 2, O2னுடைய பகுதி அழுத்தம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வேல்யூஸ் அப்படி என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து பிரதிட்டுருக்கோம், சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். இது சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. சிம்பிளிஃபை பண்ணுறது எவ்வளோ வரும்னா 11.07 × 10^2 ATM அப்படின்னு வரும். இந்த யூனிட் வந்து ஏடிஎம் பவர் -1 எப்படி வந்துச்சு அப்படின்னா, 2NO + O2 gives 2NO2 சொல்லுங்கள். டெல்டா என் பாருங்கள், இந்த பக்கம் ப்ராடக்ட் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 2. ரியாக்டன்ட் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 2 + 1 = 3. அப்போ என்ன வரும், டெல்டா என் வந்து -1. கேபியாக இருந்தால் அதுக்கு யூனிட் வந்து ஏடிஎம் பவர் டெல்டா என், டெல்டா எவ்வளோ வந்துருக்கு, -1. ஸோ அப்போ யூனிட் வந்து ஏடிஎம் பவர் -1 அப்படின்னு